மார்ச் மாசம் 2வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வாரமும் வழக்க போல நம்ம தமிழ் சினிமால நிறைய சின்ன படங்கள் வந்திருக்கு. ஆனா அதுல இருந்து ஒரு ரெண்டு படத்தோட நம்ம இந்த வாரம் கவுண்ட் பார்க்க போறோம். நம்ம கவுண்டர்ல 10வது இடத்துல மூணு படங்களை பார்க்க போறோம். இல்ல, முதல்ல பார்க்க போற படம் லால் சலாம். லால் சலாம் படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிஞ்சு இது 5வது வாரம். லாஸ்ட் வீக் வரைக்கும் ஒரு 2-3 தடவை ஓடிட்டு இருந்த அந்த படம் இந்த வாரம் வாஷ் அவுட் வருது. ஸ்ரீ, இந்த படம் என்னதான் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் ஒரு படமா பார்க்கும்போது மனிதநேயம் இன்னும் சில விஷயங்களோட இந்த படம் வந்து எடுத்து சொல்றதுக்கான ஒரு படம்ன்றத தாண்டி சர்வே வேகியும் பண்ணியிருந்திருக்கு இந்த ஒரு மாசம். சோ அதனால வாஷ் அவுட் ஆனாலும் நம்ம கவுண்டர் பண்ணிருக்கோம். நம்ம கவுண்டர்ல அடுத்ததா இதே 10வது இடத்துல பார்க்க போற படம் பைரி. பைரி படம் ரிலீஸ் ஆகி இது 3வது வாரம். லாஸ்ட் வீக் நம்ம கவுண்டர்ல எடுத்திருப்போம், ஆனா அது 2வது வாரம் தான். முதல் வாரம் கவுண்டர்ல எடுக்கலனாலும் படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம 3 தியேட்டர் கொடுத்துருக்காங்க எடுத்தோம். ஆனா அந்த 3 தியேட்டருங்கிறது 2 தியேட்டர் ஆகி 1 தியேட்டர், அதுவும் சிங்கிள் ஷோ தான் கொடுத்துருந்தாங்க. 4 ஷோலாம் கிடையாது. அந்த ஒரு ஷோவும் இப்ப இல்லாம வாஷ் அவுட் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. மேபி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த டேரக்டர் வந்து படம் நல்லா இருக்கு, இதையா பெருசா மக்கள் ஆதரிக்கலன்ற மாதிரிலாம் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த படம் வந்து நல்லா இருக்கிறது தாண்டி நிறைய நல்ல படங்கள் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம மக்கள் வந்து தமிழ் படமா சின்ன படமா வரதுனால அதை ஆதரிக்கிறதே கிடையாது. கண்டிப்பா புறா வளர்ப்பு பிடிச்சவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை தாண்டி வந்து அந்த புறா வளர்ப்பு மேலாம் பெருசா ஆர்வம் இல்லைனாலும் ஒரு படமா கண்டிப்பா பிடிக்கும் நிறைய பேருக்கு. இனிமே இங்க பிரபல தன்மையும் ப்ரொமோஷனும் இல்லாத படங்கள்லாம் வந்து வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி ஆயிடுது. நம்ம இதே கவுண்டர்ல அடுத்ததா பார்க்க போற படம் ஜோஷுவா. ஜோஷுவா போன வாரம் தான் வந்தது. நம்ம கௌதமேனன் படமா இருந்தாலும் இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லைன்னு இருந்தோம். அதுக்கேத்த மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கௌதமேனன் படமா வந்து நிறைய படங்கள் வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது அவரும் கமலஹாசன் மாதிரி மாறிட்டார் வர வர. அந்த டைமை தாண்டி அதுக்கப்புறம் வந்து மிக பெருசா வேற லெவல்ல கொண்டாடப்படுது. அந்த டைம்ல ஓரளவுக்கு சுமாரா கொண்டாடி இருந்தா கூட. ஆனா இந்த ஜோஷுவான்றது ஆக்சுவலி நம்ம இந்த ஹீரோ வருண் வந்து ஒரு பெரிய சமூகம் தான். ஏன்னா வேல்ஸோட வந்து ரிலேஷன். சோ அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் சினிமாலே நிறைய சின்ன சின்ன கேரக்டர்லாம் எடுத்து பண்ணிருக்காரு. எடுத்ததும் ஹீரோவா தான் பண்ணுவன் இல்லாம வேல்ஸுக்கும் கௌதம்க்கும் இருந்த ஒரு கனெக்ஷன்ல இந்த படத்தை வந்து வருணை பூஸ்ட் பண்ணுன்ற மாதிரி தான் எடுத்தாங்க. ஆனா அதுக்கேத்த மாதிரி வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட்ல எடுத்துருக்கலாம். இதுக்கு இவ்வளவு பெரிய ஆக்ஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு மிகப்பெரிய டாப் ஹீரோவை இவ்வளவு பெரிய ஆக்ஷன்ல வந்தாலே நம்மளால ஒத்துக்க முடியாது. எனிவே கௌதம் வாஸ்தவன் படமா இருந்தாலும் இந்த படம் என்னை நோக்கி பாயம் தொட்டாக்கெல்லாம் வந்து வேற லெவல் மெகா டிசாஸ்டர் ஆகிருக்கு. ஏன்னா படம் வந்த 2வது வாரத்திலேயே இப்போ வரைக்கும் ஸ்கிரீன் தரல. மேபி 1-2 ஸ்கிரீன் கொடுத்தாலே பெரிய விஷயம் தான் சொல்லணும். டோட்டலி வாஷ் அவுட் சொல்லணும். நம்ம கவுண்டர்ல 9வது இடத்துல பார்க்க போற படம் இந்த படம் லாஸ்ட் வீக் தான் வந்தது. இந்த வாரம் வாஷ் அவுட்ல இருக்கு. ஆக்சுவலி ஒரு நல்ல படமா வந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். எவ்வளோ சின்ன படங்கள் வந்து இருந்தாலும் நிறைய நல்ல படங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் இந்த அதோக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்னு சொல்லலாம். எனிவே தியேட்டர் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஓடிடியில் வந்தாங்கன்னா கொஞ்சம் மறக்காம பாருங்க. எப்படியும் தியேட்டர் கொடுக்க மாட்டானுங்க. நம்ம ஊர் தியேட்டர்லாம் அப்படி தான் இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் போக போக இன்னும் நிறைய விஷயம் பேசுவோம் கவுண்டர்ல. அடுத்த கவுண்டர் போயிடுவோம். நம்ம கவுண்டர்ல 8வது இடத்துல பார்க்க போற படம் போர். போரும் டைட்டில் வச்சுட்டானுங்க. ஆனால் கொஞ்சம் போரா தாங்க இருக்கு. ஆக்சுவலி இது இந்தி படம். நம்ம பிஜு நம்பியாரை பத்தி பேசியிருக்கோம். அவரோட ஸ்டைல் ஆஃப் வந்து தமிழ்ல பெருசா எடுபடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த படம் இருந்திருக்கு. எனவே ஒரு சிலர் படங்கள் நிறைய பார்த்து இன்ட்ரெஸ்டா இருக்கும், உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலாம். பட் இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்குற அளவுக்கு பெருசா விஷயம் இல்லைன்றதுனால இவங்க பெரிய சமூகம் தான். இந்தியில வந்து ப்ரொமோஷன்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தாலும் தமிழ்ல வந்து பெரிய ஹீரோ பெரிய ப்ரொமோஷன்லாம் இல்லை. கண்டிப்பா இவங்க ஒரு சின்ன ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க, அதுக்கு தியேட்டருக்கு எல்லாம் வாங்கிறேன். ஆனால் ஃபுல் ஆடியன்ஸுக்கு தெரியுற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கணும்ல. அது வந்து பெரிய ஆக்டர் நடிச்சுதான் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி ஓவர் ப்ரொமோஷன் மூலமா வந்து கொஞ்சம் தெரியப்படுத்தலாம். பட் அது நடக்கல. எனிவே இந்த மாதிரி படம் தியேட்டர்களை வந்திருக்கிறதே பல பேருக்கு தெரியாம இருக்கிறனால ரொம்பவே நல்ல தியேட்டர்களை வந்தாலும் இந்த வாரம் வெறும் 3 தியேட்டர்களை போற மாதிரி தான் இருக்கு. ஒரு மாதிரி டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்டுக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிளாஷஸ் எல்லாம் வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓடிடியில வந்தா பாருங்க, நல்லதா இருக்கும் உங்களுக்கு. நம்ம கவுண்டர்ல 7வது இடத்துல பார்க்க போற படம் கார்டியன். கார்டியன் படம் நாளை தான் ரிலீஸ் ஆகுது. ஒரு 10 தியேட்டர்களை கொடுத்துருக்காங்க நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஸ்லீல ஹீரோயினியா அன்சிகா மோத்வானி இருக்காங்க. இப்ப அன்சிகா மோத்வானிக்கெல்லாம் மார்க்கெட்டே கிடையாது. ஆனா காமெடிக்கு மொட்டராஜேந்திரன் தங்கதுரையெல்லாம் இருக்காங்க. அதை தாண்டி இது ஒரு பேய் படமா இருக்கு. பேய் படம்னா மொட்டராஜேந்திரன் இல்லாம இருப்பாரா? சோ ஒரு மாதிரி ஆறு கலந்த அந்த காமெடி சேனலும் இருக்கிற மாதிரியான பேய் படம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் எதிர்பார்க்கலாம். ஆனா நிறைய நம்ம தமிழ் சினிமால அந்த மாதிரி படம் வந்து மொக்கப்படுத்த மாதிரியான ஒரு விஷயமா தான் இந்த படமும் இருக்க மாதிரி தோணுது. எனவே நம்ம எதை வச்சும் சொல்ல முடியாது. படம் வந்ததுக்கு அப்புறம் அதை கிளியரா பேசிக்கலாம். ஸ்ரீ, இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்கிற பெருசா சொல்ல முடியாது. ஆனா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற இந்த வாலு படம் எடுத்தாருல விஜய் சந்தர், எனக்கு தெரிஞ்சு அடுத்து சங்க தமிழ் எடுத்தார் நினைக்கிறேன். ஸ்ரீ ரொம்பவே மொக்கையா போயிட்டார். ஆனா நல்ல கமர்ஷியல் டைரக்டர். ஸ்ரீ 2-3 படம் பண்ணதுக்குள்ள அவ்வளவு காசு வந்துடுச்சு நினைக்கிறேன். படம் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டாரு. எனவே இந்த மாதிரியான ஒரு ஜானர்ல நம்ம தமிழ் சினிமால நிறைய படங்கள் வந்திருக்கு. அந்த படங்களை பேக் ஆஃபா பாக்கணும்னு நினைக்கிறவங்க தியேட்டர்ல போய் பாருங்க. நம்ம இப்ப எக்ஸ்பெக்டேஷன் ரிசல்ட் தான் கவுண்டர் பண்றனாலும் லாஸ்ட் வீக் வந்த 2 படங்களும் வேற லெவல்ல மொக்கே ஆயிடுச்சு தியேட்டர்கள்ல. சோ அதனாலதான் இந்த படத்தை டாப் பண்ணிருக்கோம். அதை தக்க வச்சுக்கிதா இல்ல வந்து படத்துல ரொம்பவே நல்லா கொடுத்து இன்னும் மேல போதான்றதால நெக்ஸ்ட் வீக்ல பாத்துருவோம். நம்ம கவுண்டர்ல 6வது இடத்துல பார்க்க போற படம் ஜே பேபி. இந்த ஜே பேபி, ஊர்வசி, தினேஷ், அப்புறம் லொல்லு சபா புகழ், மாறன், நம்ம சந்தானம் கூட எல்லாம் சேர்ந்து படம் வரல. அவர் வந்து இல்ல ஒரு கேரக்டரா எடுத்து பண்ணிருக்காரு. ஸ்ரீ மாறன் வந்து ஒரு நல்ல காமெடி ஆர்டிஸ்ட்ன்றதை தாண்டி ஒரு மிகப்பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம்.
சோ அந்த திறமையும் இங்க வெளிப்படும் நினைக்கிறார். அதை தாண்டி தினேஷ் வந்து ஒரு யதார்த்த நடிகர், அதோட நம்ம ஊர்வசி வந்து ஒரு மிகப்பெரிய சகலகல நடிகை. அவங்க அல்ல ஊர்வசி அம்மா மாறனும் தினேஷும் பையன்ற மாதிரி வந்திருக்காங்க. இங்க சிட்டி சைட்ல லோக்கல் இருக்க அந்த மெஜாரிட்டி மக்கள்ல ஒரு குடும்பமா இந்த குடும்பத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க நிறைய குடும்பம் அந்த மாதிரியான ஒரு பிம்பத்துல தான் இருக்கும். ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரியுது. படம் கொஞ்சம் வந்து இந்த லோக்கல் இருக்க மக்கள் அந்த ஒரு விஷயத்தை வந்து யதார்த்தமா பேசியிருக்காங்க. ஆக்சுவலி அதை விட ரொம்ப முக்கியமா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறது நம்ம பா ரஞ்சித் நினைக்கிறேன், நீலம் ப்ரொடக்ஷன் பார்த்த மாதிரி இருக்கு. ஏன்னா ரெண்டு படம் டைரக்ட் பண்ணி சரியா போகாத அவரே ஒரு படம் டைரக்ட் பண்றாருனா ரஞ்சித்தை பத்தி கேட்கவா வேணும். சூப்பர் ஸ்டார் கார்த்தி விக்ரம்ட்டு ஒரு 10 படத்துக்கிட்ட டைரக்ட் பண்ணிட்டாரு. ஸோ சமூகம் ரொம்ப பெருசா வளர்ந்துட்டாரு. அதனால அவரோட பிலிமோகிராபியும் ஒரு 10 படத்துக்கு மேல தாண்டி ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு. அதுல ஒரு படமா ஜே பேபி இருக்கு. இப்ப லாஸ்டா ப்ளூ ஸ்டார்லயும் இட்டு கொடுத்துருக்காரு. இந்த ஒரு கதைக்களமும் பார்க்கும்போது ஒரு யதார்த்தமான ஒரு கதையா இருந்து எத்தனை பேர் ரசிக்க வைது. கண்டிப்பா ரஞ்சித் எடுக்கிறாருன்னா நல்ல படமா தான் இருக்கும். நிறைய நிறைய விஷயங்களை வந்து அவர் பேசுவாரு. அதை தாண்டி அந்த அவருக்கான ஒரு கொள்கையை வந்து பல இடத்துல பரப்புறதை தாண்டி இந்த ஜே பேபி பார்க்கும்போது ஏதோ குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனையை வந்து ரொம்பவே அழகா சொல்ற மாதிரி தெரியுது. வரதுக்கு முன்னாடியே நம்ம தெளிவா சொல்லிடலாம் கண்டிப்பா நல்ல படமா தான் இருக்கும். அது ட்ரைலரை பார்த்தே நம்மளுக்கு தெரியுது. ஆனா மக்கள் எப்படி இதை ஏத்துக்கிறாங்க, தியேட்டர்ல எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்றதுலாம் ஃபியூச்சர்ல தான் பார்க்கணும். இன்னொரு விஷயமா நம்ம பா ரஞ்சித் வந்து தமிழ் தமிழன் அந்த மாதிரி விஷயம் இருக்கும். இல்ல நைனா நைனான்றாங்க. நைனா தெலுங்கு மக்கள் தான் நைனானுவாங்க, தமிழ் மக்களும் கூப்பிடுவாங்களோ. எனக்கு தெரிஞ்சு சென்னை வாழ் மக்கள் நிறைய வந்து அந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க. அங்க நிறைய சென்னையில தெலுங்கு மக்கள்லாம் இருக்கறனால என்ன விஷயம் புரியல, படம் பார்த்துப்போம். எனக்கு என்னவோ ரஞ்சித் அவர் டைரக்ட் பண்ற படம் மட்டும் இல்லாம ப்ரொடியூஸ் பண்ற படத்திலயும் அவர் கொள்கையை பெருசா காட்டுறத வந்து கொஞ்சம் நிப்பாட்டிட்டு சமூகத்தில் இருக்கிற சில பிரச்சனைகளை அழகா எடுத்து பேசணும் முடிவு பண்ணிருக்காரான்னு தெரியல, படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்படி மாறிட்டா ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா சமூகத்தில் அவரோட கொள்கைக்கு உண்டான பிரச்சனை மட்டும் கிடையாது, 1008 பிரச்சனை இருக்கு. எல்லா பிரச்சனை பத்தியும் பேசணும். நமக்காவது இல்ல அஞ்சாவது பார்க்க போற படம் வாரணமாயிரம். வாரணமாயிரம்னா புது படம் இல்ல, இது வந்து ஒரு ரீரிலீஸ் படம் தான். ஆக்சுவலி வாரணமாயிரம் ரொம்ப நாளா நம்ம தேட்டருக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதுவும் வந்து ஒரு தேட்டர் ரெண்டு தேட்டர்ல இல்ல, நிறைய தேட்டர்ல நிறைய வந்து பெரிய பெரிய தேட்டர்லாம் வந்து வாங்கி வாங்கி போட்டுட்டு இருக்காங்க. அங்க எல்லாமே நல்லா ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலி வாரணமாயிரம் உண்மையிலேயே அந்த படம் வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி லேகா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருசாலாம் ரன்னிங் தரல, பெருசாலாம் ஒரு பெரிய ஓட்டம் இல்லை. ஏன்னா அந்த படத்துக்கு அவ்வளவு பெரிய எஸ்பிரேஷன் இருந்தது. பட் படம் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனா இப்ப ரீரிலீஸ்ல பல தேட்டர்களை வந்து இந்த படம் சக்கப்போடு போட்டு இப்பவே பெரிய பாக்ஸ் ஆபீஸ், ஆக்சுவலி வேட்டையாடி விளையாடி எப்படி பெரிய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ட் பண்ணிச்சோ அந்த மாதிரி இந்த வாரணமாயிரமும் பெரிய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ட் பண்ணிருக்கு. இப்ப புதுசா அவர் டைரக்ட் பண்ணி வந்த ஜோஷுவா ஓல்ல ஆனா கிட்டத்தட்ட 15 வருஷம் படி எடுத்த இந்த படம் ரீரிலீஸ்ல தேட்டர்கள் சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. ஆக்சுவலி ரீரிலீஸ்ல இப்ப எக்கச்சக்கமான படங்கள் பார்க்க போனா லாஸ்டா ஒரு 20 படங்கள் கிட்ட வந்து நம்ம ஒரு 2-3 வாரத்திலேயே தேட்டர்கள் பார்க்க முடிஞ்சது. ஆனா இதுல நிறைய வந்து கம்மியான தேட்டர்கள் வருது போகுது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருந்தது. ஆனா அதுல வாரணமாயிரம் ரொம்பவே ஸ்டாண்ட் பண்ணி நின்னு, சோ அதனாலதான் இந்த அளவுக்கு டாப் கவுண்டர் கொடுத்துருக்கோம். நம்ம நம்ம கவுண்டர்ல நாலாவது இடத்துல பார்க்க போற படம் லவ்வர். லவ்வர் படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிஞ்சு 5வது வாரம் இது. இந்த 5வது வாரத்திலும் சிட்டியை பொறுத்தவரையும் ஒரு 10 தேட்டர்கள் ஓடுது. இந்த படத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு நிறைய, சோ நம்ம அடுத்த உணர்ந்துடுவோம். நம்ம கவுண்டர்ல மூணாவது இடத்துல பார்க்க போற படம் வடக்குப்பட்டி ராமசாமி. வடக்குப்பட்டி ராமசாமியை நம்ம இந்த வாரம் கொஞ்சம் டாப் பண்ணிருக்கோம். இந்த படமும் 10 தேட்டர்கள் கிட்ட ஓடுது. ஆனா லவ்வருக்கு ஒரு வாரம் முன்னாடியே வந்துடுச்சு. லவ்வர் வந்து வந்த டைம்ல கொஞ்சம் அப்படியே பீக் பண்ண ஆரம்பிச்சு வடக்குப்பட்டி ராமசாமி ஒரு வாரம் பேக் படம்ன்றதுனால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சுமாரா போயிட்டு இருந்தது. ஆனா ஈடு கொடுத்து தான் போயிட்டு இருந்தோம்னு சொல்லணும். பட் இந்த வாரம் லவ்வர் அளவுக்கு ஈக்குவலா வந்திருக்கு. பட் ஒரு வாரம் முன்னாடி இந்த படம் ரிலீஸ் இருக்கு. சோ சர்வைவிங் லெந்த் கொஞ்சம் அதிகமா இருக்குன்றதுனால வடக்குப்பட்டி ராமசாமி இந்த வாரம் டாப் பண்ணிருக்கோம். நம்ம கவுண்டர்ல ரெண்டாவது இடத்துல ரெண்டு படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் சைரன். சைரன் பிப்ரவரி 16 வந்தது. இப்போ 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம், இந்த வாரம் 25வது நாள் போஸ்டர் வரும் நினைக்கிறேன். இந்த படத்தை பத்தி நிறைய பேசிட்டோம். ரவிக்கு வந்து ஒரு நல்ல படமா மக்களை கவர்ற மாதிரி வந்திருந்தாலும் தியேட்டரில் பெரிய ரெஸ்பான்ஸ் எடுக்கலன்னு சொல்லிட்டு சோ இந்த படத்துக்கும் இப்போ ஒரு 10-15 தியேட்டர் கிட்ட ஓடுது. ஆனா மோஸ்ட்லி வந்து சிங்கிள் ஷோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு. எனிவே இந்த 25th டேலியும் சர்வைவிங் லென்த்ன்றது இருக்கு. அதே சமயம் நல்ல படமா நிறைய பார்க்கப்படுது மக்களால். ஆனா தியேட்டரில் தான் எவனும் போக மாட்டான் மோஸ்ட்லி. எனிவே கண்டிப்பா ஓடிடியில் இந்த படம் வந்திருந்தா நிறைய பேர் பெருசா ரசிப்பாங்கன்னு நம்புறேன். அப்ப தெரியும் சைரனை வந்து தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன் சொல்லிட்டு யோசிக்க மாட்டான். ஓடிடியில் எப்போ வரும் தான் காத்துட்டு இருக்காங்க மக்கள், அப்புறம் என்ன தியேட்டருக்கு போறதை பத்தி யோசிக்கிறது. நம்ம இதே கவுண்டில் அடுத்ததான் ரெண்டாவது இடத்துல பார்க்க போற படம் ரணம். ரணம் படம் ரிலீஸ் ஆகி இது 3வது வாரம். வைபவுக்கு 25வது படமா வந்தாலும் ஆக்சுவலி வைபவ்லாம் வந்து ஒரு ஹீரோவா பல பேர் பார்க்கறதே இல்லை. இங்க செகண்ட் ஹீரோ சப்போர்ட் ஹீரோன்ற மாதிரி எனிவே எவ்வளவு படங்கள் பண்ணிட்டாலும் இந்த ரணம்ன்றது வந்து 25th ஃபிலிமா சூப்பரா செட் ஆகி இருக்கு அவருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர், அந்த ஒரு விஷயமா ஒரு சம படம் தான் சொல்லும். இன்வெஸ்டிகேஷன் படம் பாக்குறவங்களுக்கு வந்து சம ஒரு தீனி தான் இந்த ரணம். ரணம் வந்து ரிவ்யூ ரெஸ்பான்ஸா பாக்குற ஆடியன்ஸ் சாட்டிஸ்பைட் பண்றதெல்லாம் வந்து அல்டிமேட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா தியேட்டரிக்கல் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய சர்வேவிங்ல வைபவ் மரியாளுக்கு தியேட்டரிக்கல் தரதே பெரிய விஷயம். ஆனா இந்த 3வது வாரத்திலயும் பாத்தீங்கன்னா 10 தியேட்டர்கள் கொடுத்துருக்காங்க, அதுவே பெரிய விஷயம். படம் கொஞ்சம் ரொம்பவே பெஸ்டா இருக்குன்றதுனால நம்ம இந்த அளவுக்கு ரணம டாப் கவுண்டர் பண்ணிருக்கோம். நம்ம கவுண்டர்ல முதல் இடத்துல பார்க்க போற படம் மஞ்சுமோல் பாய்ஸ். மஞ்சுமோல் பாய்ஸ் ஒரு மலையாள படம். மலையாள லாங்குவேஜ்லேயே தான் நான் நம்பர் 1 இடம் தர போறேன். இப்போ
போன வாரம் நான் இன்ட்ரோவில் பேசும்போது இந்த படத்தை நான் தரல மலையாள படம் சொல்லியிருப்பேன். ஆனால் வேறு வழி கிடையாதுங்க, ஒட்டு மொத்த மெயின்ஸ்கிரீன்லையும் நம்ம சிட்டியில் ஆக்சுவலி சிட்டியில் தமிழ்நாட்டிலே நிறைய இடங்களில் ஓடுதுங்க இந்த மஞ்சு மல்லு பாய்ஸ். ஏதோ ஓடுதுன்ட்டு ஒரு வாரத்தில் சொல்ல முடியல, நாலு ஷோவும் ஃபில் ஆகுது, நைட் ஷோவும் ஃபில் பண்ணுறானுங்க, வீக் டேஸ்லலாம் வந்து படம் ஃபில் ஆகியே பல நாள் ஆச்சு. ஆனால் வீக் டேஸ்லையும் ஃபில் ஆகுது, வீக்கெண்ட்ஸில் செமையாக ஃபில் ஆகுது, தேட்டர்கள் ஏற்றி ஏற்றி நம்ம தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான டாப் தேட்டர் இந்த மஞ்சு மல்லு பாய்ஸ் எடுத்துருச்சு. ஆக்சுவலி அதுக்கெல்லாம் வர்த்தான படம் மஞ்சு மல்லு பாய்ஸ்ன்றதுல கண்டிப்பாக எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஆக்சுவலி ஒரு நல்ல சூப்பர் படம், இங்கே சப்டைட்டில் இல்லை கூட இந்த படத்தை போய் பார்க்கலாம் நினைக்கிறாங்க லாங்குவேஜ் தெரியலனா கூட, இது என்ன ஒரு ப்ரௌடாக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ரணம் நல்லா இருக்கு, சைரன் நல்லா இருக்கு, பைரி கூட நல்லா இருக்கு, அதோ கூட தான் நல்லா இருக்கு, கமர்ஷியலாக வடகுபடி ராமசாமி இருக்கு, லவ்வர் இருக்கு, என்னவோ தமிழ் சினிமாவில் நல்ல படமே வராத மாதிரி மலையாள படத்தை இவ்வளோ பெருசாக ஏன் கொண்டாடி தீக்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல எனக்கு. இப்படி தான் பிரேமம் படத்தை பெருசாக கொண்டாடினாங்க, ஆனால் அது நம்ம தமிழில் வந்து ஆட்டோகிராஃப் தான். ஆக்சுவலி தமிழன் தான் ஆதியாக இருந்திருக்கா நிறைய விஷயங்களில். இங்கே கூட பாருங்க மஞ்சுமல் பாய்ஸ்ன்ட்டு எடுத்திருந்தாலும் இது வந்து நம்ம கமல்ஹாசன் சந்தான மரத்தியோட குணா தான். ஆக்சுவலி அந்த குணாவோட ஒரு அந்த ஒரு பெரிய வைப்பாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி அவங்க டேலண்ட் பண்ணுறாங்க எல்லாம் ஓகே. இது பார்க்கும்பொழுது கீழே இருக்கிறோம் மேலே வருவான்றது, ஏன்னா மலையாள சினிமாலாம் ஒரு டைமில் வேறு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அது ஒரு பிட்டு பட சினிமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஒரு 20 இயர் 15 இயர் முன்னாடிலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு சிறந்த படமாக அப்படி இப்படி டாப்பில் போயிட்டாங்க. பட் தமிழ் சினிமா எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தது, ஆனால் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் நல்ல படங்கள் வந்திருந்தாலும் அதை மதிக்க மாட்டாங்க. ஆக்சுவலி அதே மாதிரி தான் அன்றைக்கும் வந்து உங்களுக்கு மலையாள சினிமா பிட்டு சினிமா அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாலும் அங்கே நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு, அப்போ தமிழ் படங்கள்லாம் அங்கே கொண்டாடினாங்க. ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சொல்கிற மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டண்டா, கீழே இருக்கோம் மேலே வருவோம், மேலே இருக்கோம் கீழே போவான் தான் தோணுது. மலையாள படத்தில் நம்ம எவ்வளவோ கை காட்டலாம், இப்போ திருஷ்யம்லாம் ஹாலிவுட்டில் ரீமேக் ஆகுது, இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல வரல. பட் தமிழ்லையும் பண்ணிட்டு இருக்காங்க, அதை வந்து பெருசாக வந்து ஆதரிங்க. இப்போ மதிமாறன்ட்டு ஒரு படம் பார்த்தேன், அது கூட இன்வெஸ்டிகேஷனில் ஒரு சின்ன கமர்ஷியல், பட் அதெல்லாம் வந்ததே எத்தனை பேருக்கு தெரியும். இப்போ இன்னொரு விஷயமா மஞ்சுமல் பாய்ஸில் வந்து உங்களுக்கு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றத வந்து அந்த படம் கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு வைப்பாக கொடுத்துருச்சு. ஸோ அங்கே நிற்கிது அந்த ஒரு படம்ங்கிறது. இல்லையா அதனால நிறைய பேர் தியேட்டரிக்கில் போகலாம், அதை தாண்டி வந்து பெருமைக்கு தான் போகிறாங்க, ஏன்னா மஞ்சுமல் பாய்ஸ் நல்லாமல் இருக்காமேமா அப்படின்ற மாதிரி. இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் படம், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் படம்னா கூட்டணியாக போயிடுறது. ஸோ இதுவே தமிழ் படமாக நல்லா இருக்குது, அப்போலாம் டாக் ஆஃப் வாய்ஸ் இருந்து நிறைய படங்கள் சொல்லலாம், அங்கடி திருலாம் சொல்கிறேன், அப்போ இந்த படம் நல்லா இருக்காப்பா, அப்போ வினய் தாண்டி ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு, அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை வருது. ஸோ அப்போ நிறைய பேர் அங்கடி திரு பார்த்தாங்க, ஹிட் பண்ணாங்க. பெரிய ஹீரோ பெரிய ஹீரோனி கிடையாது, வசனப்பள்ளினையும் பெருசாக நிறைய பேருக்கு தெரியல, வெயில் ஹீட்லாம் கொடுத்துருந்தாலும் சங்கர் பிச்சர் இருந்தது. ஸோ அப்படியே அவங்க சர்வே பண்ணி பெருசாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ரணம்லாம் சொல்கிறேன், ஆக்சுவலி ரணம்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லா ஓடும்ல அந்த படம்லாம், நல்லா தானே இருக்குது அந்த படம்லாம், என்ன கேடு அந்த படத்துக்குலாம். சரி அதுதான் வந்து ஆர்டிஸ்ட் வெளியூர்லாம். சைரன்லாம் நல்லா தாங்க இருக்குது, இல்லை டாப் ஹீரோ நம்ம ரவி இருக்காங்க, டாப் ஹீரோனி கீர்த்தி சுரேஷ், டாப் காமெடியன் யோகி பாபு, அதையும் போல நேர சரியிலையோ அப்படின்னா இன்னொரு விஷயம் பார்க்கணும் போல இருக்கு. ஆக்சுவலி நேர சரியில்லை இப்போ தமிழ் சினிமாவுக்கு தான் சொல்ல நினைக்கிறேன், மலையாள சினிமாவுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சிங்க அப்படின்னு தான் சொல்ல போலருக்கு. அதான் நம்ம ஏற்கனவே பேசணுமே இந்த தளபதி டயலாக் வச்சு. அப்புறம் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் கமெண்ட் தரீங்க, இவ்வளோ விஷயம் நான் கன்வே பண்ணி ஆகணுங்க, கன்வே பண்ணி இதை நான் பேசணும்னு நினைக்கிறவங்க மட்டும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்படி வேணாம் நினைக்கிறவங்களா கவுண்டரில் ஜஸ்ட் அந்த அந்த படங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போயிடுங்க. இதெல்லாம் இப்போ நடக்கிற சம்பவம், இதெல்லாம் நடக்கும்பொழுது வந்து நான் பேசி தானே ஆகணும், என்ன பேசுகிறேன், ஒரு நாள் இல்லாமல் உட்காந்து பேசுகிறேன், ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் பேசல என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. இப்போ இந்த வாரம் நான் நிறைய பேசியிருக்கேன் நிறைய விஷயங்களை, ஆக்சுவலி அடுத்த வாரம் கண்டிப்பாக நான் ரொம்பவே சின்னதாக பண்ண போகிறேன் இந்த கவுண்டனை, ஏன்னா திருப்பி திருப்பி பேசுகிறோம் பேசுகிறோம் பொழுது காண்டாவது. இன்னொன்று பேசினாலே வந்து நிறைய பேருக்கு வந்து இங்கே ஃப்ரீ பண்ணிட்டு போகிறேன், என்கிட்ட இருக்க எல்லா சரையும் இறங்கிட்டு போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் என்னை யாருமே வந்து வேல்யூ பண்ணுறது கிடையாது, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, சேனலுக்கு வந்து வியூஸ் கொடுக்கணுன்றதுலாம் உங்களுக்கு தோண மாட்டேங்குது, ஏன்னா நான் எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைனாக பண்ணிட்டு போயிடும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்து. பட் நான் ஒரு ரிவ்யூவராக இருந்து வந்து இவ்வளோ தான் இந்த படம் இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கேன், உங்களை யோசிக்க வச்சுன்னு நினைக்கிறேன். இவன் எதுக்கு இந்த கவுண்டர் கொடுத்தான், இவன் எதுக்கு அந்த கவுண்டர் கொடுத்தான் அப்படின்ற மாதிரிலாம். பட் நம்ம ஃப்ரெண்ட்லியாக இங்கே டாக் பண்ணி ஃப்ரெண்ட்லியாக சில விஷயங்கள் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, வீக்லி டாப் டென்லாம் சன் டிவி ராஜ் டிவிலாம் போடும்போது ஜஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு போயிட்டு எதுக்கு இந்த படத்தை இந்த இடம் வச்சுரு, அதெல்லாம் நல்லாயிருக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கு நம்ம வந்து நிறைய திங்க் பண்ணுவோம். பட் அதுக்கெலாம் அங்கே விஷயம் இருக்காது, அதை வந்து நான் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே நெகட்டிவானது தான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நான் போய் டாக் பண்ணிப்பேன், இந்த படம் இந்த கவுண்டர் வர்றேன்டா அந்த படம் அந்த மாதிரி தான் உங்ககிட்ட நான் பேசணும்னு நினச்சி இந்த டாப் டெனே ஆரம்பிச்சிருந்தேன். ஆக்சுவலி ஒரு வாரம் சினிமாவை ஓவராலாக நான் வாட்ச் பண்ணி அதை ஒரு சின்ன ஒரு வீடியோவாக ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே கொடுக்குறத உங்களால் பார்க்க முடியலனாக்கா, இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நீங்கள் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா, இல்லை அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரான்னு கேட்குறேன். என்னவோ என்னோட மல்லிகை சமா சரக்கு கதை, நான் வாங்கின கடன் தொகை, அது இதுன்ட்டு என்னவோ என்னவோ ஏன் சம்மந்தமாக பேசின மாதிரிலையா பேசுகிறீங்க. சினிமாவை பற்றி சினிமாக்குள்ளே இருக்கிறத நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி பேசணும்னு தோணுச்சு. ஆக்சுவலி இதெல்லாம் பேசுறது சினிமா லவ்வருக்கு தான், ஏன்னா அந்த டைம்லலாம் நான் நிறைய பேர் பேசுகிறத கேட்பேன், அதெல்லாம் கேட்டனால தான் நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு சேனலில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சர்வே வைங்க என்னால் கரெக்டாக பண்ண முடியுது. அடுத்தவங்க பேசினதை கேட்டால் தான் நம்மளுக்கு கொஞ்சமாச்சு அறிவு வளரும், அவங்க பேசினதை வச்சு நம்ம திங்க் பண்ணி பேசும்போது தான் நம்ம அறிவு இன்னும் கொஞ்சம் மேம்படும். இது இந்த விஷயம் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே சொல்ல வரேன். ஆக்சுவலி இங்கே சினிமா பற்றி நான் பேச வந்திருக்கேன், அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இது யாரையும் இங்கே நெகட்டிவாக பேசணுன்றதுக்கோசம் கிடையாது, நான் பேசுறதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்றத சொல்கிறதுக்கோசம் மட்டும் தான் இந்த வீடியோ இவ்வளோ பெருசாக பேசிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கம்மியாக பேச பார்க்குறேன், எனக்கும் தொண்டை வலி இல்லை, இருந்தாலும் நம்ம பேசுகிற வேலைக்கு வந்துட்டு தொண்டை வலி இதுன்னு பேசாமல் இருந்தேன் எப்படி. ஸோ அதனால் பேசிகிட்டு இருப்பேன், ஆனால் நீங்களே பேச வேணாம் நிறைய பேர் சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன்.